போலீஸ் கனவில் வந்தால் நல்லதா கெட்டதா? அதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போலீஸ் சம்மந்தமான கனவுகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். போலீஸ்காரவங்க நம்ம கனவில் அடிக்கடி வராங்க அப்படின்னாலும் சரி, இல்லை போலீஸ்காரவங்க என்ன விதத்தில் வராங்களோ அதை பொறுத்து பலன்கள் மாறும். கனவுகள் அப்படிங்கிறது நீண்ட நாள் நினைவலைகள் மூலமாக ஏற்படுறது. மனதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் நினச்சிட்டே இருந்தாலும் அதன் அடிப்படையில் நாம் உறங்கும் போது அந்த நினைவலைகள் கனவாக நம் கண் முன்னே தோன்றுகிறது. சில கனவுகள் நமக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும், சில கனவுகள் நமக்கு ஏதேனும் பாதிப்பை ஏற்படுத்தும். இம்மாதிரியான கனவுகள் வந்தாலும் அதற்கு உண்டான பலன்களை நம் முன்னோர்கள் அன்றே கணித்துள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் இந்நடைமுறையை பல பெயரால் பின்பற்றுவதில்லை. இருந்தாலும் நாம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக அதன் பலன்களை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். உங்களுடைய எந்த மாதிரியான கனவுகள் ஏற்பட்டிருந்தாலும் நீங்கள் அதற்குண்டான பதிலை எங்கள் மூலமும் தெரிந்து கொள்ளலாம். போலீஸ் கனவுல வந்தா என்ன பலன்னு தெரிஞ்சு கொள்ளலாம். கனவு காண்பவரே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கனவுல போலீஸ் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் அதாவது காவல் நிலையம், இதையெல்லாம் நீங்க உங்க கனவுல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டத்தை குறிப்பிட இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வருது. முக்கியமான ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதை விரைவான சரியான முடிவு எடுத்து அந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும். உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பின் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் செல்லக்கூடாது. இக்கனவு உணர்த்தவே போலீஸ் கால் உங்கள் கனவில் வருகிறார்கள். காவல் உயர் அதிகாரிகள் கனவுல வந்தா என்ன மாதிரியான பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க காணும் கனவுல காவல் உயர் அதிகாரிகள் அதாவது போலீஸ் ஸ்டேஷன் இவற்றில் நீங்கள் இருப்பதாகவும், நீங்கள் ஏதேனும் தவறு செய்திருப்பதாக உங்களை அங்கே வைத்திருப்பதாகவும், அச்சூழ்நிலையில் காவல் அதிகாரி அதாவது போலீஸ் உங்களை காப்பாற்ற ஏதேனும் முயற்சி செய்கிறார் என்று வைத்துக் கொள்வது போல கனவு வந்தால் நீங்கள் ஏதேனும் ஒரு செயலில் ஈடுபட போகிறீர்கள், ஆனால் அந்த செயலின் மூலம் உங்களுடைய தவறான பெயர் வரக்கூடும் என்பதை தெரிந்தும் அந்த செயலை செய்கிறீர்கள் என்பதை உண்டான உணர்த்த வரக்கூடிய கனவுதான் இது. அந்த செயல் உங்கள் மனதிற்கு விருப்பமின்றியே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இம்மாதிரியான கனவுகள் வந்தால் அந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும், அதுவும் நல்லதுதான். போலீஸ் உங்களை துரத்துவது போல் கனவு கண்டால் என்ன மாதிரியான பலன்? கனவு காண்பவரே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், காவல் அதிகாரிகள் அல்லது போலீஸ் உங்களை துரத்தி கொண்டு வருவது போல் கனவுகளை நீங்கள் கண்டிருந்தால், நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அல்லது ஏதோ ஒரு குற்றத்திற்காக நீங்கள் மாட்டிக்கொள்ள போகிறீர்கள் என்பதை உணர்த்தவே போலீஸ் துரத்துவது போல உங்களுக்கு கனவு வருகிறது. நீங்கள் ஏதேனும் தவறுகள் செய்யாமல் இருப்பினும் ஏதேனும் சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் மாட்டிக்கொள்ளும் நிலைமை ஏற்படலாம். அதனால் அனைத்து சூழ்நிலையிலும் தெளிவான முடிவு எடுத்து செயல்பட வேண்டியது நல்லது. நீங்கள் தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் அதற்குண்டான தண்டனை கண்டிப்பாக வரும் என்பதை குறிப்பிடவே காவல்துறை அதாவது போலீஸ் சம்பந்தமான கனவுகள் ஏற்படுகிறது. செய்யாத குற்றத்திற்காக நீங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் உங்களை காவல்துறையினர்
சுற்றி வளைத்து உங்களை கைது செய்வது போல நீங்கள் கனவு கண்டிருந்தால், நீங்கள் ஏதேனும் பிரச்சனைகளில் ஈடுபட்டிருந்தால், உங்கள் மீது உறுதியற்ற தன்மையில் நீங்கள் இருப்பதை குறிக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும், உங்களை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதை குறிப்பதற்கு இம்மாதிரியான கனவுகள் உங்களை நோக்கி வருகிறது. காவலர்கள் கனவில் வந்தால் நீங்கள் செய்யும் செயலில் அல்லது பணிபுரியும் இடத்தில் உங்கள் மேல் அதிகாரியின் அழுத்தம் மற்றும் சங்கடங்களுக்கு ஆளாக கூடும். நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் சற்று கவனம் தேவை. நீங்கள் கவனத்துடன் செயல்பட்டால் உங்களுக்கு எவ்வித தீங்கும் ஏற்படாது. உங்கள் கனவில் வருகிறார்கள். காவல்துறை சம்பந்தமான கனவுகளும் உங்களை தேடி வருகிறது. நன்றி.